ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காமநாயக்கம்பட்டி கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு வந்து அங்க கொடியேற்றோம், இன்னைக்கு வந்து மாலை போட போறாங்க. சோ அதுக்கு தான் வந்து இன்னைக்கு போறோம். சோ அதை வந்து அப்படியே லாகா வந்து பாப்பா வந்து கண்டினியூஸாக வந்து 4 days லீவாக இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு, 10ஆம் தேதிக்கு வந்து லோக்கல் ஹாலிடேவாக இருக்குது. இன்றைக்கும் லீவ் போட்டிருக்கா, 4 days லீவ் ஆயிடுச்சு. அவள் ஜாலியாக இருக்கா, அவன் தான் அழகாக ஸ்டைலாக பார்க்கானே. என்ன ஸ்டைல் பவிஸ்? என்னதுமா? தேவதை ஃபோட்டோ எடுத்துடணுமா? நாங்கள் 4 மணிக்கு தூத்துக்குள்ள வந்து கிளம்பிட்டோம். அப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுது. அடுத்து கொஞ்சம் கிட்ட கிட்ட கோயிலுக்கு வர வர மேகமூட்டமாக இருந்து கொஞ்சம் துளி விழுந்து மழை விழ ஆரம்பிச்சுது. அது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. கோயில்லையும் மழை பெய்யுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கோயிலெலாம் மழை பெய்யல. போகிற வழி மட்டும் கொஞ்சம் தூரம் மட்டும் மழை பெஞ்சுது. அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த வெப்ப காலத்தில் வந்து மழை பெஞ்சது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. நாங்கள் ஒரு மணி நேரத்துலேயே வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஜெனிசா, இது வந்து நாத்தனார் பையன் பவிஸு, ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டே வந்தாங்க. நான் தூங்கவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க. இப்போ தான் முழிச்சு நிற்காங்க, தூக்க சொக்கில் வந்து எஞ்சி நிற்காங்க. இன்றைக்கி தான் வந்து முதல் நாள் வந்து கொடியேற்றோம். இந்த இடத்துல எல்லாமே வந்து ராட்டினம் கடைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த இடத்த எல்லாமே நீட்டாக வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ஊர்லேருந்து மக்கள் வந்திருக்காங்க. வேன் பிடிச்சி கூட்டமாகவும் இருந்தது. ஆனால் இந்த கடைகள் எதுவுமே வரல, பொருட்காட்சி அதெல்லாம் வரல. ஆனால் நீட்டாக வந்து எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. 8ஆம் திருவிழாவுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிடுவாங்க. எல்லாமே நல்லா வந்து பொருட்காட்சி அது இதுன்னு ராட்டினா எல்லாமே இந்த இடத்துல வந்து செம ரஷ்ஷாகவும் க்ரௌடாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் வந்து இந்த பில்டிங்காக இருக்கிறது வந்து ஸ்கூலு. அதாவது கோயிலுக்குள்ளே தான் வந்து ஸ்கூல் வந்து ரன் ஆகுது. இந்த திருவிழா டைமில் மட்டும் ஸ்கூல் படிக்கிற எல்லாத்துக்கும் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்திருக்கு. அதாவது பானிபுரி கடை, வளையல் கடை, ராட்டினம், சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து கடை வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்குமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சேவு, மிச்சர், அந்த மாதிரி சீவல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கருப்பட்டி முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்தால் அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ஒரு வில்லேஜ் சைடு உள்ள கோயில். அதாவது 8 ஊர் சேர்ந்து இந்த திருவிழா நடத்துவாங்க அப்படி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் வாலண்டியர்ஸ், அதாவது போலீஸும் வந்து பாதுகாப்பு விட்டுருப்பாங்க. வாலண்டியர்ஸ் வந்து அந்த ஏரியா பசங்க வந்து எல்லோ கலர் டிஷர்ட் உடுத்து நிற்பாங்க. ஏகப்பட்ட பசங்க வந்து இந்த கோயில் பணிக்குனே வந்து ஈடுபட்டிருப்பாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கூட்டம் வந்து அளவு கடந்த கூட்டம் வரும், ஆனால் பசங்க எந்த வித சேட்டையும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கேர்ள்ஸும் வருவாங்க, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த கோயில். 8ஆம் திருவிழாக்கே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க. டென்ட்டு கட்டி வந்து இங்கே 10ஆம் திருவிழா வரை இருப்பாங்க. இந்த எம்டி பிளேஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து டென்ட்டு கட்டி தான் வந்து மக்கள் இருப்பாங்க. நம்ம திருவிழா டைம் வந்தோம்னா நம்மளுக்கு அடையாளமே தெரியாது. கரெக்டாக அந்த ரோடு மட்டும்தான் நம்மளுக்கு இடம் இருக்கும், மீது எல்லா இடத்துலையுமே மக்கள் இருப்பாங்க. ரோட்லேயுமே வந்து அந்த 10ஆம் திருவிழாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து தங்கிட்டு போகிறவங்களும் வந்து அதில் வந்து இருப்பாங்க. 3 நாள் தங்குறவங்க, 4 நாள் தங்குறவங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 1ஆம் திருவிழாவிலிருந்தே கும்பிடு காணிக்கை வந்து போடலாமா எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து கும்பிடு காணிக்கை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த முன்னாடி போடுறாங்களா, அப்படி தான் போடுவாங்க. 10ஆம் திருவிழா அன்னைக்கு வந்து நிறைய பேர் போடுவாங்க. இதுதான் வந்து கொடியேற்ற இடம். இந்த டைம் வந்து செம க்ரௌட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 6:30 போல் வந்து கொடியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. பரலோக மாதா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. எல்லோ கலர் சாரியில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. நாங்கள் உள்ளே வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து மாலை போட போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து கோயிலோட பேக் சைடு. எவ்வளோ அழகாக வந்து தேர் வந்து நிற்கிற மாதிரியே வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸும் வந்து இந்த வாட்டி புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் 1 வருஷத்துக்குள்ளே வந்து இது ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து ஃபாதர்கிட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் மந்திரிச்சு வாங்கி, அதுக்கப்புறம் மாலை வந்து மந்திரிச்சு வாங்கி அந்த வந்து ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜெனிசா அப்பா, அதுக்கப்புறம் வந்து அத்தை எல்லாருமே வந்து மாலை போட்டிருக்காங்க. மாதாவுக்கு வந்து வான ஊதா கலரில் தான் வந்து மாலை போடுவாங்க. நான் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து கொடியேற்றத்துக்கு வரேன். இங்கே வந்து நிறைய பேர் நேத்திக்கடன் வச்சுருப்பாங்க போல். இந்த மாதிரி பொங்கல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு
கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு பொங்கல் கிடச்சது வாங்கி ஜெனிசாவுக்கு கொடுத்தோம். அவள் ஃபுல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பால், டீ அந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொரு சைடாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து கருப்பட்டி காப்பி, சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. ஏன்னா அந்த சைடு வந்து கருப்பட்டிலாம் வந்து ஈஸியாக விளையிறோம் அப்படிங்கிறனால வந்து கருப்பட்டி காப்பி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து மெழுகுவர்த்தி வாங்கி மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து கிளம்பணும். இதுதான் வந்து கொடியேற்ற பிளேஸ். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ரௌட் பரவலாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. இது ட்ரோன் கேமரா வச்சு வந்து ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அதிகமான கூட்டமாக இருக்கும். நாங்கள் நிற்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து இந்த இடத்த வந்து பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நின்னோம். அப்படியும் கூட்டம் வந்து கின்னுன்னு ஏறிக்கிட்டே தான் இருந்தது. இதுக்கு பின்னாடியும் ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இருக்கிறதே வந்து ரொம்ப பாவம் அப்படின்னா காவல்துறை தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் திருவிழா முடிஞ்ச 10 திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே வந்து இங்கே கொடியேறிறோம். அடுத்து இங்கே 10 நாள் வந்து விசேஷம் நடக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது, ஃபுல் டே வந்து ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ரொம்ப பாவம் வந்து லேடிஸ் போலீஸ் தான். அவங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப நேரம் வந்து அவங்க நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப கூட்டம் வரும். ஏகப்பட்ட கிராமத்துலேருந்து ஆட்கள் வருவாங்க. அங்கே இங்கேன்னு வந்து போலீஸ் வந்து ஃபுல் பாதுகாப்பில் வந்து இங்கே நிற்பாங்க. ஃபுல் டே வந்து அவங்க நின்றுட்டே அந்த இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பகலையும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாதர் வந்து 6 மணிக்கு கொடியேறுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து கொடியேறலை. ஏன்னா தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலேருந்து ஆயர் வந்து வர வேண்டியிருந்தது. அவங்க அங்கே வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து ஆயர் வந்து இங்கே ஒரு 6:30 போல் வந்தாங்க. ஆயர் வந்ததுமே வந்து கொடியேற்ற வந்து நல்லபடியாக வந்து தொடங்கிச்சு. இந்த கொடி மரம் வந்து 100 அடிக்கு மேலே இருக்கும். அதை வந்து கரெக்டாக வந்து மேலே கொண்டு வந்து நிப்பாட்டி கட்டிடுவாங்க. அதுதான் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நடக்க போகுது. உன்னை மட்டும் அளவிற்கு மரியே வாழ்க, அழக விண்ணக அரசியே வாழ்க, பரலோக பூலோக அரசியே வாழ்க, பரலோக மாதாவே வாழ்க, மரியே 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 வாழ்க, பரலோக மாதாவே வாழ்க, பரலோக மாதாவே வாழ்க, மரியே 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 வாழ்க, கொடியேற்ற வந்து நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் வந்து மாதாவை பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே அன்னதானம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வந்து அன்னதானத்துக்கு வந்து போனோம். கிட்டத்தட்ட வந்து 100,000 பேருக்கு வந்து மேலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்து அசனம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஜெபமாலை தோட்டம் இருக்குது, அங்கே தான் வந்து அசனம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் அந்த தேர், 10 திருவிழா அன்றைக்கி இழுக்க போகிற 2 தேர் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். செம க்ரௌடு, வான வேடிக்கை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இதுதான் வந்து ஜெபமாலை தோட்டம். இந்த இடத்துலாம் வந்து 10 திருவிழாக்கு வந்து டென்ட் அடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கியூ வரிசையில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அன்னதானம் வாங்குறதுக்கு. பிளேட் லாம் வந்து நிறைய பேர் வந்து உபயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பிளேட்டில் தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சைடு வந்து சாப்பாடுமே வந்து தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல பிளேட்லேயும் சாப்பாடு கொடுக்காங்க, பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இதுங்களாம். நல்லா கம்பு கட்டி வந்து அழகாக வந்து சாப்பாடு வந்து சூப்பராக அங்கே உள்ள அந்த கிராமத்தில் உள்ள வில்லேஜில் உள்ள வாலிப பசங்க தான் வந்து இதை வந்து எடுத்து செய்கிறாங்க. பிளேட்டு வந்து அந்த சைடு வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டு, ஒரு ரசம்,
தண்ணி வந்து இந்த மாதிரி தனியாக ட்ரம்மில் வந்து நல்ல தண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து தண்ணி பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டோம். அப்படி தான் வந்து தண்ணி அடிக்கடி மோந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்து டம்ளரில் வாங்கிட்டு வரணும். கூட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அரிசி வந்து நல்ல பொடி அரிசி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான்லாம் வந்து நிறைய சாப்பிட்டேன், பாப்பா நல்லா சாப்பிட்டா. அது போக வந்து அசனசோறு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து அசனசோறு வந்து கொடுக்காங்க. கை கழுவுறதுக்கும் அந்த சைடு வந்து நிறைய பைப் வச்சு தண்ணி வச்சுருக்காங்க. போகிற வழியில் வந்து இந்த அச்சு வைக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம், விடுவோமோ, நாங்கள் அச்சு வச்சா எங்கனாலும் உட்காந்துருவோம், சரி நம்மளும் அச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. இது வந்து அந்த அக்காவோட பொண்ணு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. பையன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து பொம்பளை பிள்ளை, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து கையில் வச்சு விட்டாங்க, அவங்க குட்டி கையில் வந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. ஜெனிசா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டா, அந்த டிசைனை வந்து அந்த அக்கா வந்து அவளுக்கு போட்டு விட்டாங்க. அவளுக்குமே பார்க்குறக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல வந்து அச்சு வச்சுருக்கேன், அது வந்து கொஞ்சம் மெரூன் கலர் வந்து ஷேடு வந்து கலந்த மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அச்சில் வந்து பியூர் ரெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அச்சுமே வந்து நல்லா பிடிச்சது. கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அது வந்து அந்த அச்சு வந்து வந்தது, நல்லா இருந்தது, சீக்கிரம் வந்து அழியலை. நான் கோயிலுக்கு வர தண்ணியுமே அந்த அச்சு வந்து என் கையில் இருந்தது. நான் தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலில் வந்து அச்சு வச்சேன். அங்கே வந்து ஒரு கைக்கு வந்து 40 ரூபா, இங்கே வந்து ஒரு கைக்கு வந்து 30 ரூபா, பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 20 ரூபா போட்டாங்க. ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இங்கே வந்து எல்லா ரேட்டுமே வந்து நல்லா கம்மியாக தான் இருக்கும். பவிசு ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளைங்களாம் அச்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டேன்னு சொன்னால், எல்லோரும் வைக்கிறத பார்த்து அவனும் வந்து ஒன்று போட்டுக்கிட்டான். ரொம்ப அழகாக இருந்தது அவன் குட்டி கைக்கு. நானும் வந்து ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த டிசைன் எடுத்து அந்த அக்காட்ட கொடுத்தேன். அழகாக வந்து எனக்கு வச்சு விட்டாங்க. நான் மாதா கோயிலில் செலக்ட் பண்ணது வேறு டிசைனு, இங்கே வேறு டிசைன் செலக்ட் பண்ணேன். இந்த டிசைனும் சூப்பராக இருந்தது, என் கைக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்க வைக்கும்போது லைட்டாக வந்து அந்த கையோட அந்த சைடு வந்து எனக்கு பட்டுது, அது வந்து கெமிக்கலாக என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கை வந்து லைட்டாக ஊற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நான் வந்து கொரோனா அந்த ஊசி போட்டதுலேருந்து எனக்கு வந்து கையில் வந்து மெகந்தி வைக்க முடியாது. நார்மலாக உள்ள சிங்க்கு கோணு வந்து முன்னாடி வைப்பேன், எனக்கு வந்து அலர்ஜி ஆகாது. ஆனால் அந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுலேருந்து வந்து எனக்கு அலர்ஜி ஆகுது, அப்படியே பெருசு பெருசாக வீங்கிரும், ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு, இதுவுமே லைட்டாக அப்படியே அலர்ஜி ஆன மாதிரி இருந்தது. அடுத்து அத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. இந்த கேப்பில் வந்து ஜெனிசா பவிசு ரெண்டு பேர் வந்து இந்த ஏர் பலூனில் வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுற விளையாட்டுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து போயிட்டாங்க. அங்கே போய் விளையாட போயிட்டாங்க. அச்சுலாம் வச்சு முடிச்சுட்டு அவங்க விளையாண்டு முடிக்கையுமே வந்து நாங்கள் அப்படியே வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். இது 1ஆம் திருவிழாவோட இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் அடுத்து வந்து 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா வந்து விளாக் தனித்தனியாக எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னோட சூழ்நிலை வந்து எடுக்க முடியல, அதோட காரணத்தை வந்து பின்னாடி சொல்கிறேன். இது 10ஆம் திருவிழா அன்னைக்கு வந்து தேர் வந்து வந்தது, 2 தேர் வந்து வரும். ஒன்று வந்து பரலோக மாதா, இன்னொன்று வந்து வேளாங்கண்ணி மாதா முன்னாடி வந்து போவாங்க. தேர் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கல்லில் வந்து மாதா அப்படியே வந்து ஜொலிச்சாங்க. வருஷம் வருஷம் நம்ம வந்து கும்பிடு காணிக்க போடுறவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ரஸ்னா வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷமும் வந்து இந்த வருஷம் அதிகமாகவே கொடுத்தாங்க, 50 கிலோ சீனி எடுத்திருந்தாங்க. அதனால் நிறைய ரஸ்னா கலக்கி நிறைய பேருக்கு வந்து ரஸ்னா வந்து நம்ம கொடுத்தோம். இதுதான் வந்து தேருக்கு பின்னாடி வந்து கும்பிடு காணிக்க வந்து போட்டு வர்றது. விடிய காலம் 2 மணிக்கு தேர் வரும், அதில் இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மதியம் 3 மணி வரை ஊர் சுற்றி வர்றதுக்கு ஆயிரும். அது வரைக்கும் பின்னாடியே வந்து சுற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கும்பிடு காணிக்க. இவங்களுக்கு தான் வந்து நம்ம ரஸ்னா உபயம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நைட்டு வந்து பாப்பாவெல்லாம் விளாட வச்சோம், இந்த ஏர் பலூனு, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து அவளை வந்து விளாட வச்சோம். அவங்க வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 10ஆம் திருவிழாவுக்கு தான் வந்து செம க்ரௌடாக இருக்கும், ஏகட்டும் வந்து ராட்டினம் சுற்றும், எல்லா பக்கம் திருமண பக்கம் எல்லாமே வந்து ராட்டினம் இருக்கும், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.